கொரோனா தாக்கத்தை எதிர்கொள்ள இந்தியாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயார் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது இரு நாட்டு தலைவர்களும் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலையால் ஏற்பட்டுள்ள நிலைமைகள் குறித்து கலந்துரையாடினர். கொரோனா தொற்று காலத்தில் இந்தியாவுக்கு ரஷ்யா அளித்த ஆதரவுக்கும் உதவிக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ரஷ்யாவின் இந்த சிறப்பான ஆதரவு இரு நாடுகளின் நல்லுறவுக்கான அடையாளம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பு மருந்தின் அவசர கால பயன்பாட்டிற்கு இந்தியாவில் அனுமதி அளிக்கப்பட்டதற்கு அதிபர் புட்டின் பாராட்டு தெரிவித்தார். இந்தியா ரஷ்யா இடையே நிலவும் சிறப்பான மற்றும் பாரம்பரியமிக்க உறவின் பின்னணியில் இருதரப்பு நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கு இரு தலைவர்களும் முக்கியத்துவம் அளித்து பேசினார்கள். இந்தியாவின் ககன்யான் திட்டத்திற்கு ரஷ்யா அளித்த ஆதரவுக்கும் 4 இந்திய ககன்யான் ஆராய்ச்சியாளர்களுக்கு ரஷ்யா பயிற்சி அளித்ததற்கும் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார். இந்தியா ரஷ்யா இடையிலான உத்திசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்கள் இடையே 2+2 பேச்சுவார்த்தையை நடத்த இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். 2021 இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டுக்கு ரஷ்யாவின் முழு ஆதரவை அதிபர் புட்டின் உறுதிப்படுத்தினார். இருதரப்பு நல்லுறவு மற்றும் சர்வதேச விஷயங்களில் இரு நாடுகளும் நெருங்கிய தொடர்பில் இருக்கவும் இருநாட்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனா்.